Hi friends, welcome to Top 7 Tamil. In this video, T-Time exam tips, we will see the part of the questions. In the exam title, T-Time exam tips continue. If you have a comment, T-Time exam tips continue. So, in this video, T-Time exam tips continue. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 415வது பார்ட் தான் வந்து பார்க்க போறோம். இதுல வந்து இன்னைக்கு என்ன டாபிக் அப்படினு பாத்தீங்கன்னா இந்திய தலைவர்களினுடைய நினைவிடங்கள் அதாவது சமாதிகள் வந்து எந்தெந்த இடத்தில் வந்து அமைந்துள்ளது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான டாபிக். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மகாத்மா காந்தியின் நினைவிடம் அமைந்துள்ள இடம் வந்து ராஜ்காட். மகாத்மா காந்தியின் நினைவிடம் எங்க அமைந்துள்ளது? ஆன்சர் ராஜ்காட். ஜவஹர்லால் நேருவின் நினைவிடம் அமைந்துள்ள இடம் சாந்திவனம். லால் பகதூர் சாஸ்திரியின் நினைவிடம் அமைந்துள்ள இடம் விஜய்காட். இந்திரா காந்தியின் நினைவிடம் அமைந்துள்ள இடம் வந்து சக்தி ஸ்தால். அம்பேத்காரின் நினைவிடம் அமைந்துள்ள இடம் சயத்திய பூமி. அம்பேத்காரின் நினைவிடம் சயத்திய பூமியில் அமைந்துள்ளது. அப்துல் கலாமின் நினைவிடம் வந்து பேக்கரும்பு. ராமேஸ்வரத்தில் பேக்கரும்பு என்ற இடத்தில் அமைந்துள்ளது. ராஜீவ்காந்தியின் நினைவிடம் வந்து வீரபூமி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. மொராஜி தேசாயின் நினைவிடம் அமைந்துள்ள இடம் வந்து அபாய்காட். மொராஜி தேசாயின் நினைவிடம் வந்து அபாய்காட்டில் அமைந்துள்ளது. சரண் சிங்கின் நினைவிடம் கிசான்காட். சரண் சிங்கின் நினைவிடம் கிசான்காட் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த சரண் சிங் பார்த்தீங்கன்னா 5வது பிரதமர். கியானி ஜெயில் சிங்கின் நினைவிடம் அமைந்துள்ள இடம் எக்தாஸ்தால். இந்த கியானி ஜெயில் சிங் பார்த்தீங்கன்னா 7வது குடியரசுத் தலைவர். சங்கர் தயால் சர்மாவின் நினைவிடம் அமைந்துள்ள இடம் கர்மபூமி. இவர் வந்து இந்த சரண் சங்கர் தயால் சர்மா பார்த்தீங்கன்னா 9வது குடியரசுத் தலைவர். கே ஆர் நாராயணனின் நினைவிடம் அமைந்துள்ள இடம் எக்தாஸ்தால். இவர் 10வது குடியரசுத் தலைவர். குல்சாரி லால் நந்தாவின் நினைவிடம் அமைந்துள்ள இடம் நாராயணன் காட் என்ற பகுதியில் வந்து அமைந்துள்ளது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டி டைம் எக்ஸாம் டிப்ஸில் 415வது பார்ட்டில் இருந்த க்வெஸ்சன்ஸ்லாம் பார்த்தோம். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் டிப்ஸாக நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.